Hello friends, welcome back to our channel PRDR Home. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பிரெக்னண்டா இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. சோ பிரெக்னண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஈஸியான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நார்மல் டெலிவரி அப்படின்னு சொன்னாலே வாக்கிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். வாக்கிங் வந்து நீங்கள் வந்து தேர்ட் ட்ரைமஸ்டரில் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்து நீங்கள் வாக் போகிறது ரொம்பவே நல்லது. ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப மைல்டாக பண்ணுங்கள். ஹெவியாக போகிறது, ரொம்ப லாங்காக வந்து வாக் பண்ணுறதுலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சும்மா ஜஸ்ட் உங்கள் வீட்டிலே நடக்கிற மாதிரி இல்லை அந்த ஸ்ட்ரீட்டில் நடக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வாக்கிங் வந்து தேர்ட் ட்ரைமஸ்டரில் தான் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் செகண்ட் ட்ரைமஸ்டரில் பார்த்தீங்கன்னா நான் நடக்கவே இல்லை. செகண்ட் ட்ரைமஸ்டரில் அது ஓகே ஏதோ நடந்தேன், பட் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் நான் நடக்கவே இல்லை. கால் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கவே ரொம்ப பயப்படுவேன். இப்படி எடுத்து வச்சா அதை அபார்ட் ஆகிடுமோ இல்லை மாடி போனால் அதை ஆகிடுமோன்னு சொல்லி நான் டெரஸ் கூட போக மாட்டேன், அந்தளவுக்கு பயப்படுவேன். ஸோ நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா உங்கள் மசில்ஸ் எல்லாம் நல்லா லூஸாக நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அது உங்களுக்கு டெலிவரிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஹெல்த்தி டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இப்போ நம்ம வந்து ரெண்டு உயிர் ஸோ நிறைய சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாதுங்க. நம்ம கம்மியாக சாப்பிட்டாலும் அதில் ப்ரோட்டீன், நியூட்ரிஷன், அயன், கால்சியம் எல்லாமே இருக்க ஒரு ஃபுட்டாக சாப்பிட்டுங்க. ஸோ ஒரு நாளுக்கு இவ்வளோ கேலரிஸ் அப்படின்ட்டு வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா அண்ட் நீங்கள் வெயிட் அதிகமாக இருந்தால் மட்டனை தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதில் ஃபிஷ் எல்லாம் நிறைய எடுத்துக்கலாங்க. ஸோ நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ப்ரெக்னன்சி டயட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்றுங்க. இந்த டிப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், நீங்கள் ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும். எதுக்காக ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதிக ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு பிபி வந்துடும். பிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஆகிற டைமில் ரொம்ப ரிஸ்க்குங்க. அது வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு சி செக்ஷனில் கொண்டு போய் முடியும். அதுக்காக வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்பவுமே ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸுங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பண்ணலாம். அண்ட் இந்த எக்ஸசைஸ் வந்து யார் வேணாலும் பண்ணலாங்க. நீங்கள் வந்து நேச்சுரல் வேல ப்ரெக்னென்ட் ஆனாலும் பரவாயில்ல, இல்லை ட்ரீட்மெண்ட் மூலமாக ப்ரெக்னென்ட் ஆனாலும் பரவாயில்ல, இல்லை உங்களுக்கு வந்து ப்ளசண்டாக கீழே இருக்குது அந்த மாதிரி ஏதாவது உங்கள் ப்ரெக்னென்சியில் சிக்கல் இருந்தாலும் இந்த எக்ஸசைஸ் வந்து தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸுங்க. இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரிக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான எக்ஸசைஸுங்க. ஸோ இந்த பிக்சரில் இருக்க மாதிரி உங்கள் காலை ரெண்டும் இப்படி வச்சுட்டு பட்டர்ஃப்ளை விங்ஸ் வந்து எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி உங்கள் காலை வந்து நீங்கள் மூவ் பண்ணணும். இது வந்து நார்மல் டெலிவரி வந்து ரொம்ப ஈஸியாக ஆகும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது. அண்ட் மோரோவர் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. உங்களோட ப்ரெக்னென்சியில் இந்த டக் வாக் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட உடம்பு வந்து அவ்வளோ ஒரு ஃபெக்சிபிளாக இருக்கும். ஸோ உங்களோட பாடி வந்து மசில்ஸ் எல்லாம் டைட்டாக இல்லாமல் நல்லா லூஸாக உங்களுக்கு நல்லா லேபர் டைமில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா எயித்து மந்த்லேருந்து தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மாதிரி கண்டிப்பாக உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சியிலே இந்த ஸ்குவாட் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. ஆனால் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. எதுக்காக டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ண சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா எல்லாரோட உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது, ஆனால் எல்லாரோட ப்ரெக்னென்சியும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஸோ உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த எக்ஸசைஸ் பண்ணுறதாலும் அது உங்களுக்கு தான் நல்லது. இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா எயித்து மந்த்லேருந்து பண்ணணுங்க. இது வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கம்மியான மினிட்ஸில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மினிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களால் எவ்வளோ நேரம் பண்ண முடியுதோ. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸசைஸுமே பண்ணலைங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு டெலிவரி ஆகும் போது தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து மசில்ஸ் அண்ட் பிப்ளிக் ஏரியாலாம் அவ்வளோ டைட்டாக இருந்தது. ஸோ குழந்தையோட தலை வெளியே வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. என்னோடய லேபர் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம். ஸோ வந்து அப்போ தான் எனக்கு டாக்டர் சொல்கிறாங்க வெறும் வாக்கிங் மட்டும் உனக்கு வந்து டெலிவரி வந்து ஈஸி பண்ணாது, இது மாதிரி வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு எந்த எக்ஸசைஸுமே பண்ணலை போல இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஓகே எக்ஸசைஸ் பண்ணணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் இதே தப்பு பண்ணிட்டாதீங்க, உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு டெலிவரிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் போது நிறைய தண்ணி குடிக்கணும். அப்படி உங்களுக்கு நிறைய தண்ணி குடிக்க பிடிக்கல அப்படின்னா நிறைய நீர் சத்து உள்ள காய்கறிகள் அப்புறம் பழங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ப்ரெக்னென்சி கஷாயம் சொல்லுவாங்க, இதில் வந்து நிறைய வித கஷாயம் இருக்குங்க. சில பேர் வந்து நெஞ்சு விசல் நெஞ்சு கருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்கெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கஷாயம் குடிப்பாங்க.
ஆனால் இந்த லேபர் பெயின் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கஷாயம் கொடுப்பாங்க, அது குடித்ததும் வந்து லேபர் பெயின் ஹெவியாக வந்து சீக்கிரம் டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கஷாயம் வந்து உங்கள் வீட்டில் யாருக்காவது பண்ண தெரியும்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்டு பண்ணி குடிங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் டெலிவரி டைமில். நான் வந்து இந்த கஷாயம் வந்து குடிக்கலங்க, ஏன்னா எனக்கு பெயின் வரதுக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் என்னோடய சிஸ்டர் வந்து குடிச்சிட்டு தான் அவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஸோ அவங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. 7th மந்த் கம்ப்ளீட் ஆன பிறகு, அதாவது 8th மந்த் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாத் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஹாட் வாட்டர், அதாவது உங்கள் உடம்பு எந்த அளவுக்கு சூடு பொறுக்கமோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்து உங்களோட இடுப்பு பகுதியில் ஊற்றணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம டப் பாத் கூட எடுத்துக்கலாம், அதுவும் நல்லது. அப்போ உங்கள் வயிற்றில் வந்து குழந்தை வந்து நல்லா மூவ் பண்ணும். ஸோ நைட் வந்து உங்களுக்கு வந்து உடம்பு வலி இல்லாமல் நீங்கள் நல்லா தூங்குவீங்க. அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, சாதம் உலை கொதிக்கும் போது அதுலேருந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் பட்டரை மிக்ஸ் பண்ணிவிட்டு 7th மந்த்க்கு அப்புறம் டெய்லி நீங்கள் குடித்தா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஈஸியாகிடும். அதாவது பிறக்க போகிற குழந்தை பார்த்திங்கன்னா வெண்ணெய் மாதிரி வழுக்கி வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து ப்ராக்டிக்கலாக இந்த டிப் ஃபாலோ பண்ணி நார்மல் டெலிவரி ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் வந்து மெடிக்கலி வந்து இதனால தான் அவங்களுக்கு ஆச்சுன்ற ப்ரூஃப் இல்லை. பட் இது குடிக்கிறதால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுங்க. 8th மந்த்லேருந்து நைட்டில் வந்து பாத் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த பாத் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், கேஸ்டர் ஆயில், அப்படின்னா கோகனட் ஆயில், இந்த நாலில் எந்த ஆயில் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துகிட்டு மேல் வயிறுலேருந்து கீழ் வயிறு வரைக்கும் ஃபுல்லாக வந்து ஆயில் வந்து லைட்டாக மசாஜ் பண்ணணும். ரொம்ப வந்து ஹெவியாக பண்ணக்கூடாதுங்க. பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே குளிக்க போனாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுல நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு குழந்தை வளர வளர வயிறு பெருசாகும் இல்லையா, அப்போ வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும். ஸோ இங்கே ஸ்டார்டிங்லேருந்து ஆயில் மசாஜ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து வராது. அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் வந்து ஓப்பன் ஆகுது இல்லையா, ஸ்கின் வந்து ஓப்பன் ஆகுதால் நமக்கு அரிப்பு ஏற்படும். அந்த அரிப்பும் வந்து இந்த ஆயில் மசாஜ் பண்ணுறதால உங்களுக்கு அரிப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த ஆயில் வந்து கோல்டு பிடிக்காதோ அந்த ஆயில் எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பாத் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 9th மந்த்லேருந்து ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ்னால் பப்பாயெல்லாம் முன்னாடி சாப்பிடக்கூடாது. பட் ஆனால் 9th மந்த்தில் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். ஹெவியானாலும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 பீஸ் வந்து சாப்பிட்லாம். இதிலலாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோமோலைன்னு ஒன்று இருக்குது. இந்த ப்ரோமோலைன் என்ன பண்ணனா, உங்கள் உடம்புக்குள்ளே போய் ஒரு ஹார்மோனை வந்து தூண்டும். அந்த ஹார்மோன் வந்து உங்களுக்கு லேபர் பெயினை வந்து இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால வந்து ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸை வந்து கட்டாயம் 9th மந்த்லேருந்து எடுத்துக்கோங்க. லாஸ்ட் ஒன், இது பார்த்தீங்கன்னா டிப் கிடையாது, இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும் போதே நீங்கள் வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டெலிவரி பார்க்க போகிறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து சில ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுறதே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து சி செக்ஷன் தான் பண்ணிடுறாங்க. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி சி செக்ஷன் பண்ணிடுவாங்க. நான் எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கே இதில் வந்து ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. நான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணதும் நான் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் 1st 3 மந்த்ஸ்க்கு. ஸோ அப்போ எனக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்தது, அதனால் நான் வந்து வேறு ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் பண்ணி தான் நான் அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து டெலிவரியும் அங்கே தான் பண்ணினேன். நம்ம ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணுற விஷயத்தில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்ன்றதான் நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேங்க. ஸோ அதில் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான டிப்ஸ்லாம் பார்த்தோம். இந்த டிப்ஸ்லாம் ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகும். 100% இல்லாட்டி கூட 85% வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.